ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரோட்டில் பெருந்தன ரோட்டில் பரிமணம் மஹால் இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சி போட்டிருந்தாங்க, ஸ்மைலி எக்ஸ்போ 2023. இது வந்து இயர்லி ட்வைஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கீங்கன்னா பரிமணம் மஹால் வந்து தெரிஞ்சிருக்கோம், அங்கே தான் போட்டிருக்காங்க. 28, அதாவது ஏப்ரல் 28லேருந்து மே 1 வரைக்கும் 5 days வந்துட்டு இங்கே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்குமே தெரியாது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். சரி, நம்ம வீடியோ எடுத்து போட்டால் மேபி தெரியாதவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பார்க்கிங் பக்கத்துலேயே வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றது தெரில. நாங்கள் பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக போய் கேட்டிருப்போம். அவளை கூட்டிகிட்டு வர்றதுனால சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம், ஏன்னா நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது, அதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, மற்றதெல்லாம் எப்பவும் இருக்க மாதிரி. அப்புறம் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சைக்கிள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் வந்துட்டு கார்ஸ்லாம் ஒரு கம்பெனியும் ஒரு கார் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து வெளியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இங்கே நீங்கள் மார்னிங் 10லேருந்து நைட்டு 9:00 வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபர்னிச்சர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 270 ஸ்டால் இருந்துச்சு. நான் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாலாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கடையில் விற்கிற நார்மல் ஸ்கெச்சஸ் இருக்குல்ல, நார்மல் ஸ்கெச்சஸ் தான் இது. இதுதான் ப்ளோ பெயிண்ட். ஓப்பன் பண்ணணும், ஸ்கெச்சை டூப்ளை அடிச்சு பண்ணணும், எதுவுமே கேமரா ரிமூவ் பண்ண கழிக்கப்படாது. கழிக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பெண்ட் ஆகும். சின்ன ஸ்கெட்சு, பெரிய ஸ்கெட்சு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். செட்டாகவும் இருந்துச்சு, தனித்தனியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு அவங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபிட்டாக இருக்கும். 4-5 மாடல்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளூமர்ஸ் இருக்குங்க. அந்த 5 மாடல்ஸ் போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ப்ளூமர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்னென்னா இன்ஸ்டன்ட் பல்லாம் இது நைட் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க, இன்ஸ்டன்ட் பல்லாம். அண்ட் கிட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ராக் மீதி இந்த மாதிரி நைட் ஆஃப் போடாமல் போகிறாங்க. லெகின்ஸ் வந்து ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளது ஹெர்பல் சோப் இருக்குதுங்க. அண்ட் நம்மளது பெனிஃபிட் ஃபுல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒயிட் ஹேர் ஆகட்டும், அதர்வைஸ் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா வேணும், அந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் ஹேருக்கும் இது ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஸ்டோனர் இருக்குது நம்மளதில், அலோவேரா ஜெல் இருக்குங்க, ப்யூராக அதோட கண்டென்ட் மாறாமல் மேக் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. இந்த கடையில் வந்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நிறையா ஸ்டால் இருந்துச்சுங்க, எக்கச்சக்கமான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எது நமக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம், மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இங்கே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்காமல் வந்தால் எப்படிங்க? அதனால் நான் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரெஸ்ஸு தான் தேடிட்டுருந்தேன், ஏதாவது நல்லதாக டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்குறதுன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டால்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, அதனால் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வெல்க்ரோவில் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறது, லேமினேட் பண்ணியிருந்தனால குழந்தைங்க வந்துட்டு சீக்கிரம் கிளிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எனக்கு இருந்துச்சு, அதனால் இதை வந்து காமிக்கலான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸு, ஏபிசிடி, அப்புறம் நிறையா இது வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த புக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 999 சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கலர் மேட்ச் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி இதில் இந்த புக்கில் வந்துட்டு 8 colors இருக்குது, இதே மாதிரி 8 colors டாட்ஸும் இருக்குது. இதை எடுத்து குழந்தைங்க வந்து இதில் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம எழுத பழக்கிறதுக்காக வந்துட்டு அந்த வுட்டில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒர்த்து தான், மணின்னு தான் நான் சொல்வேன் இதை.
மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே அதிகமாக ட்ரெஸ்ஸஸும் அப்புறம் நம்மளோ நமக்கு தேவையான கிளிப்ஸு பேண்ட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படின்னா கடை இல்லாமல் இன்ஸ்டா பேஜ்லேயே வீட்லேயே இருந்து சேல் பண்ணிட்டு இருக்கவங்களும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்கவுங்களே பண்ணது வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணுறது. இப்போ நான் ஒரு மெட்டீரியல் கம்ச்சல புக் மெட்டீரியல் அதெல்லாம் அவங்களே வீட்லேயே பண்ணி இன்ஸ்டா பேஜில் தான் சேல் பண்ணிருக்காங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டால் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறையா இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். யூனிக்கான ஐட்டம்ஸை நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு இது நீங்கள் போய் பார்க்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸஸ்லாம் வந்துட்டு வீட்லேயே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நிறையா பேர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இது மேலே அதுலேயே அந்த இதுலேயே ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல அது மேலே வந்தோன்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. கேரளாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா ஃபர்னிச்சரும் பார்க்க. பட் ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஸ்டால் இங்கே வந்தால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சில ஷாப்பில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் வந்துட்டு எல்லா ஷாப்லேயும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து ஆஃபர் ப்ரைஸில் தர மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு சில கடையில் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப கம்மியான விலை தான் கொடுக்குறாங்க. ஆனால் சில கடையில் வந்துட்டு எனக்கு ரேட் ஏதோ கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னென்னா இங்கே வந்தோன்னா எல்லா பொருளையும் வந்துட்டு ஒரே இடத்துலையும் நம்ம பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம். நமக்கும் நிறையா திங்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு இது தான். பட் ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு தெரில அவ்வளோ கம்மியாக இருக்கான்ற மாதிரி எனக்கு தோணல. நார்மல் ப்ரைஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. சில கடையில் உண்மையாலுமே கம்மியாக வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு பாப்பாவுக்கு எதுவும் வாங்கலே அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே திருப்பூர்லேருந்து இங்கே கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. 140 ருபீஸ்க்கு 120 ருபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. அதனால் சரின்ட்டு அங்கே தான் போய் பாப்பாக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நமக்கு எடுக்காமல் எப்படி, ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் நல்லா இல்லை அதனால் இங்கே வந்துட்டு 3 டாப் வந்துட்டு 999 சொல்லியிருந்தாங்க. நிஜமாகவே இது வந்து ஒர்த் தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா டாப் 3 வந்துட்டு பிராண்டட் டாப்ஸு சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப் 999 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். பிராண்டட் டாப் தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வந்துட்டு 3 டாப் வந்துட்டு 1150 வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாப்கின்ஸு அவங்க வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க போல். இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த தைலம் நம்ம கை வலி கால் வலிக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி மூலிகை ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடையாது. உள்ளே வந்துட்டு தெர்மாகோல் ஷீட் வந்து வச்சு மேலே வந்துட்டு ஃபோட்டோ மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா சாமி ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நிறையா நேச்சரு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா டபுள் சைட் போட்டு நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாட்டாக இருந்துச்சு எனக்கு. திங்ஸ் எல்லாமே எல்லா கடையும் எல்லா ஸ்டாலுமே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சைடு வந்து ஃபன் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட் ஸ்டால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபன் கேம்ஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து விளையாண்டுருக்காங்க. சும்மா ட்ரை பண்ணாங்க. 2 பாலில் கரெக்டாக போட்டாங்க. 3rd பால் வந்துட்டு அதை அடிக்க முடில. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 பால்லே வந்துட்டு நம்ம இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டிவி தரதா இல்லை ஹோம் தியேட்டர் தரதா சொல்லியிருந்தாங்க. மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். தண்ணியில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது குட்டீஸ் வந்துட்டு கூட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 5:30 போல் வந்தோம். இப்போ டைம் வந்துட்டு 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று என்னென்னா வந்துட்டு 5000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி புக் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நம்ம எல்லா கடையிலுமே வாங்குற ப்ரைஸ் வந்துட்டு நோட் பண்ணிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழுக்கள் விழுந்துச்சுன்னா நமக்கு டிவி வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் பார்த்து முடிச்சாச்சு. கிளம்பிட்டோம். அவ்வளோதான் எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். April 28 May 1 வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஈரோட்டில் பரிமள மஹாலில் தான் இது நடக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.